ஆயர்பாடியில் ஒரு கோபிகா இருந்தாள். அவளுக்கு மாட்டுச்சாணி என்றாலே வெறுப்பு. அவள் அதை கையால் தொடமாட்டாள், காலால் கூட மிதிக்க மாட்டாள். ஆயர்பாடி பெண்கள் அனைவருமே மாட்டுச்சாணத்தை கொண்டு வீடுகளை மெழுகி அடுப்பங்கரை சுத்தம் செய்து சாணம் கரைத்து வாசல் தெளித்து என்று அனைத்து விஷயங்களுக்கும் புனிதமானதாக நினைத்து பயன்படுத்தினார்கள். அவள் மட்டும் ஏனோ அதை அசிங்கமாக எண்ணி வெறுத்து வந்தாள். கிருஷ்ணர் அவளுக்கு புத்தி புகட்ட எண்ணினார். ஒரு நாள் அவள் குளித்துவிட்டு வரும்பொழுது சாணியை உருண்டையாக பிடித்து அவள் மீது அடித்து விட்டார். அந்த பெண் கண்ணன் மேல் மிகுந்த கோபம் கொண்டாள். ஒரு நாள் அவள் கிருஷ்ணரை அழைத்தாள். பச்சரிசிமாவில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து வெண்ணெய் என்று சொல்லி உண்ண கொடுத்து விட்டாள். கண்ணனுக்கு வயிறு வலிக்கட்டும் என்று நினைத்து கொடுத்து விட்டாள். மாயைகளுக்கெல்லாம் மாயமாக விழுங்க வந்த மாயா கண்ணனுக்கு அது தெரியாதா? ஆனாலும் அதை வாங்கி அதை தின்று விட்டார். அவளுக்கு அன்று இரவு தாங்கவே முடியாத அளவுக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது. அப்பொழுது அவள் நினைத்தாள், பெரியவளான இவ்வளவு பெரியவளான என்னாலேயே இந்த வயிற்று வலியை தாங்க முடியவில்லையே. கிருஷ்ணர் சின்ன பூ போன்ற வயிறு கொண்ட சின்ன குழந்தை, அவன் எப்படி இவ்வளவு வலியை தாங்குவான்? விளையாட்டாக அவன் செய்த ஒரு சின்ன செயலுக்கு நான் ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டேன்? கண்ணன் என்ன பாவம்! கண்ணன் சின்ன பையன், அவன் மிகவும் பாவம். நான் மிகவும் கடுமையாக நடந்து விட்டேன் என்று அவள் தெரிந்து விட்டாள். சின்ன குழந்தை, அதனிடம் போய் மன்னிப்பு கேட்டால் அதற்கு என்னவென்றே தெரியாது. எனவே ஏதாவது பரிகாரம் செய்யலாம் என்று நினைத்தாள். யாருக்கு நாம் என்ன குற்றம் செய்தாலும் மன்னிப்பு கண்ணனிடம் கேட்கலாம். மன்னிக்கும் சர்வ வல்லமை பெற்றவர் அவர் மட்டுமே என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் மிக நல்லவள். அடுத்த நாளே கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வந்து நல்ல தயிர் கடைந்து தூய்மையான பசும் வெண்ணெயை வாழை இலை நிறைய வைத்து கொடுத்தாள். யார் உண்மையான அன்புடன் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்பவர்தானே பகவான். அப்படியே ஏற்றுக்கொண்டார். அது முதல் அவள் தினமும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் படைப்பாள். கிருஷ்ணரும் அப்படியே ஏற்றுக்கொள்வார். அவள் மாடுகளை புனிதமானதாக நினைத்து நேசிக்க ஆரம்பித்தாள். மாடுகன்றுகளை தேய்த்து குளிப்பாட்டி விட்டாள். சாணம் கொண்டு வீடு மெழுகினாள். சாணத்தை புனிதமானதாக அவளும் கருத ஆரம்பித்தாள்.